பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சந்தோஷ் மாமாவை நான் நம்புறேன்க்கா. நீங்க நம்பலாம், ஆனா போலீஸ் நம்ப மாட்டாங்க மலர். அவங்க சொன்ன காரணம் எல்லாம் நம்புற மாதிரி தானே இருக்கு. கிரீட்டிங் கார்டை யார் வேணும்னாலும் கொடுத்துருக்கலாம், ஆனா அதுல இருந்த கையெழுத்து அது சந்தோஷத்து தானே. அத பார்த்தும் எப்படி நம்பாம இருக்க முடியும்? அதுவும் இல்லாம அந்த கிரீட்டிங் கார்டை நிக்கிதாவோட ரூம்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ரூம்ல இருந்து எடுத்தா அத சந்தோஷ் தான் கொடுத்திருக்காருன்னு அர்த்தமா? அப்படி இருக்காதுன்னு நாம நம்பலாம், ஆனா போலீஸ் எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்டுல 10 லட்சம் ரூபாய் காணாம போன அடுத்த நாளே சந்தோஷம் போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காரு. துர்கா, நீ இப்போ என்னதான் சொல்ல வர? அம்மா, சந்தோஷ் பார்வதியோட புருஷங்கிறதுனால மட்டும் அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு நாம நம்பலாம், ஆனா நாம நம்பறதுதான் உண்மையா இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதையெல்லாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல சொல்லி கேட்கல. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சந்தோஷ் மாமா எந்த தப்பும் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். அதை உங்களுக்கு நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அக்கா, இவங்க சொல்றாங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்கிறதுக்காக மாமா தான் தப்பு பண்ணிருப்பாருன்னு எந்த அர்த்தமும் கிடையாது. இது மாமாவை சுத்தி பின்னப்படுற ஒரு சதி வலை. அவர் தான் தப்பு பண்ணிருப்பாருன்னு பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி கோர்ட்டை நம்ப வைக்கிறதுக்காக போராடுற திட்டம் தான் இதெல்லாம். இதுக்கு பின்னால யார் இருக்காங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியலக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. எவ்வளவு பொய்கள் நம்மள எதிர்த்து நின்னாலும் சரி, உண்மை நம்ம பக்கம்தான் இருக்கு. அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது, மாத்திரவும் முடியாது. எப்படி அர்ஜுனை வெளியே கொண்டு வர டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலமா நமக்கு ஒரு வழி கிடைச்சதோ, அதே மாதிரி சந்தோஷ் மாமாவும் எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்க்கா. நீ தைரியமா இரு. பார்வதி, மலர் சொல்றதுதான் நானும் சொல்றேன். சந்தோஷ் இத பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். நாங்க எல்லாரும் அவரை பத்தி தப்பா நினைச்சுக்குவோம்னு நீ கவலைப்பட்டு இருக்காதம்மா. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல தங்கச்சிமா? பார்வதி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வாமா, நம்ம வெளியே இருப்போம். வரமா பார்வதி, நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாதம்மா. வாங்க, நம்ம வெளியே போலாம். வா, அதை போலாம். வாமா, வா. நீ தைரியமா இரு. மலர், எல்லாரும் ரெடி தானே? 12 மணிக்கு நம்ம கோர்ட்ல இருக்கணும். ஆம், ரெடியா தான் இருக்கோம் யமுனா. கரெக்ட் டைமுக்கு நாங்க அங்க வந்துருவோம். மலர், என்னாச்சு? ஓ, குரல்ல ஒரு தடுமாற்றம் தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல யமுனா. வீட்டுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. இன்ஸ்பெக்டரா? அவர் எதுக்கு அங்க வந்தாரு? அது நிக்கிதாவோட ரூம சர்ச் பண்ணணும்னு வந்தாரு. அப்போ என்ன மலர் சொல்ற? என்னால நம்பவே முடியல. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல யமுனா.